நீங்கள் அல்லது உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? எப்போதும் காய்ச்சல், ஜலதோஷம் என உள்ளதா? அப்படியெனில் இந்த பதிவில் பயன்தரும் காளான் வகைகளை பற்றி பார்ப்போம். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் காளான் சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு அதிகமாகுமாம். உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என கண்டறியப்பட்டுள்ளதாம். உலக அளவிலும் பல வகையான காளான்கள் உள்ளது. அதே போல இந்தியாவிலும் ஏராளமான காளான் வகைகள் உள்ளது. இது பாசி வகையை சார்ந்த தாவரம். இதில் பெரும்பாலும் விஷ காளான்களே அதிகம் உள்ளதாக காணப்பட்டுள்ளதாம். அதேபோல் மிக அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்ட காளான்களும் உள்ளதாம். இவற்றுள் மூன்று வகையான காளான்கள் சாப்பிடப்படுகிறது. அவை மொக்கு காளான், சிப்பி காளான், வைகோல் காளான் ஆகும். இதில் ஒவ்வொரு காளான்களும் சிறந்த பயன்களை தருகிறது. மூன்றுமே புற்றுநோயை தடுக்கும் சக்தி கொண்டவையாம். மேலும் எய்ட்ஸுக்கு மருந்தாக பயன்படுகிறதாம். குறிப்பாக வைகோல் காளான் நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்துகிறது என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். புளோரிடா பல்கலைக்கழகத்தில் நடந்த காளான் பற்றிய ஆய்வில் 4 வாரங்கள் இந்த காளான் வகைகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் 1 மாதத்தில் ஆரோக்கியம் மேம்படும் என நிரூபிக்கப்பட்டுள்ளதாம். மேலும் ஜப்பான் மற்றும் சைனாவில் சுமார் 21 முதல் 40 வயது வரை உள்ளவர்கள் தினமும் காளான் உண்ண செல்கிறார்களாம். தொடர்ந்து 4 வாரம் அவர்கள் எடுத்துக்கொண்ட பின்னர் அவர்களின் செல்களை ஆய்வு செய்ததில் நோய் எதிர்ப்பு திறனை உருவாக்கும் டி செல் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஆய்வில் பங்கு பெற்ற அனைவரும் சைவமாக இருக்கக்கூடாது, தேநீர் அருந்தக்கூடாது. ஏனெனில் காய்கறிகளிலும் தேநீரிலும் அதிக ஆன்டி ஆக்சைடு இருப்பதால் அவைகளுடன் காளான் சக்தியை ஒப்பீடு செய்வது கடினமாம். அதேபோல் காளான்களால் கொழுப்பை கரைத்து நோய் எதிர்ப்பு சக்தியை எந்த அளவுக்கு தர முடியும் என சோதிக்க முடியாது. ஆகவே காளான்களை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொண்டால் உடலில் கொழுப்பு குறையும், நோய் எதிர்ப்பு சக்தி பெருகும், புற்றுநோய் தடுக்கும், இளமையை பாதுகாக்கும். இத்தகைய அற்புதங்களை கொண்ட காளான்களை ஓரங்கட்டாமல் உங்கள் சமையலில் சேர்த்திடுங்கள். ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கட்டும்.